தமிழக பாஜக தலைவரான எச் ராஜா அவர்கள் எப்போ பேசினாலுமே ஒரு புது புது சர்ச்சையை கிளப்பிட்டே தான் இருப்பாரு. சர்ச்சைக்கு பேர் போனவர் எச் ராஜா அப்படின்னு ஒரு தரப்பா அவரை கூப்பிடுவாங்க. அந்த வகையில இப்ப ரீசெண்டா பத்திரிகையாளர்களை சந்திச்ச எச் ராஜா அவர்கள் சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு புது சர்ச்சையை கிளப்பியிருக்காரு. இது ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரும் பரபரப்பையை ஏற்படுத்தியிருக்கு. ஜெயிலர் ஜெயபிரகாஷ கொன்ன அல்லுமாவோட ஆள் இன்னைக்கு பாபநாசத்துல எம்எல்ஏ, அவரோட மகன் இன்னைக்கு பிரபல சினிமா நட்சத்திரம் சிவகார்த்திகேயன். வெக்கமா இல்ல? ஜெயிலரான ஜெயபிரகாஷ தற்போதைய பாபநாசம் எம்எல்ஏ தான் கொலை பண்ணாரு. பாதிக்கப்பட்டவரோட மகன் தான் சிவகார்த்திகேயன். அவர் இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் சொல்லவும், சிவகார்த்திகேயனோட அப்பா பேரு ஜி தாஸ் தானே, ஏன் ஜெயபிரகாஷ்னு சொல்றாங்கன்னு சிவகார்த்திகேயனோட ரசிகர்கள் எல்லாமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அண்ட் சிவகார்த்திகேயனுக்கு இந்த சர்ச்சை எந்த அளவுக்கு ஒரு வலியை கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு மேடைகள்லயும் தான் அப்பா தான் தனக்கு எல்லாமே. சிவகார்த்திகேயன் எப்பவுமே அவங்க அப்பா ரொம்ப ஜென்யூனான பர்சன், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாரு, வீட்லயே ஒழுக்கமா இருக்கணும். ரசிகர்கள் எல்லாருமே வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க.